Hi friends, welcome to Darkwell Tamil Education. நாம் இன்னைக்கு SBI Bank லெவலில் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பழைய அட்ரஸை எப்படி சேஞ்ச் பண்ணிட்டு புது அட்ரஸை ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அட்ரஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மில் இங்கே பிரான்ச் நேம் எழுதிக்கோங்க, அடுத்து டேட் எழுதிக்கோங்க, இங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, இதில் அட்ரஸ் சேஞ்சுன்னு எழுதிக்கோங்க, உங்கள் நேம் இந்த இடத்துல எழுதிக்கோங்க, இங்கே அக்கௌண்ட் நம்பர் எழுதுங்க, இந்த இடத்துல ஏற்கனவே பாஸ்புக்கில் கொடுத்துருக்கிற பழைய அட்ரஸை எழுதுங்க, ஃபோன் நம்பரை இங்கே எழுதுங்க. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் 6வது ரெக்வஸ்ட்டில் டிக் பண்ணிக்கிங்க. எங்கள் ஃப்ரம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் பாஸ்புக்கில் கொடுத்துருக்கிற பழைய அட்ரஸை எழுதிக்கோங்க. அடுத்து 2வில் உங்கள் புது அட்ரஸை எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லிக்கு கீழே உங்கள் சைனை போடுங்க. அடுத்து அப்ளிகன்ஸ் நேமில் உங்கள் நேமை எழுதுங்க, இந்த இடத்துல உங்கள் சைனை போடுங்க. இந்த அப்ளிகேஷன் கூட உங்கள் புது அட்ரஸ்க்கு உள்ள ஐடியை பேங்க்கில் சப்மிட் பண்ணுங்கள். அதாவது பான் கார்டு, ஆதார் கார்டு ரெண்டத்தையும் இந்த அப்ளிகேஷன் கூட இணைச்சி பேங்க்கில் கொண்டு போய் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், SBI பேங்க்கில் உள்ள உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பழைய அட்ரஸை மாற்றி புதிய அட்ரஸை அதில் ஆட் பண்ணோன்னா அதுக்கான ஃபார்மை டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.